திருச்சியில் இன்று முதல் தேநீர் கடைகள், மளிகை, பலசரக்கு கடைகள், பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின் கீழ் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் வருகிற 14ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகைக்காக புத்தாடைகள் பொருட்கள் வாங்குவதற்காக திருச்சி சின்னக்கடை வீதி, NSP ரோடு, தெப்பக்குளம், பெரிய கடை வீதி, சிங்காரத்தோப்பு மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் கீழ் 3000 சதுரடி பரப்பளவிற்கு அதிகமுள்ள வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டது. இதனால் சிறிய அளவிலான கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தங்களுக்கு தேவையான புத்தாடை பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர்.